ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாரத்தோட முதல் நாள் திங்கக்கிழமை என் ஹஸ்பண்டுக்கு ஸ்பெஷலான லஞ்ச் தாங்க செஞ்சிருந்தேன். எனக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிருந்தேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்தியன் ஸ்டைலில். ஒரு கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்க போகிறீங்கன்னா ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க, கடலெண்ணெயெல்லாம் சேர்க்க வேண்டாம். இதில் வந்து ஒரு 4 பல் பூண்டை நல்லா பொடிசாக நறுக்கிட்டு சேர்த்து லைட்டாக வதக்கி கொடுத்ததுக்கப்புறமா இதில் அரை பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இந்தியன் ஸ்டைலாக இருக்கட்டும், சைனீஸ் ஸ்டைலாக இருக்கட்டும், ஃப்ரைட் ரைஸ் செய்கிறப்போ ஃப்ளேம் வந்து ஹையிலே இருக்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நீல வாக்கில் கட் பண்ண கேரட் அண்ட் பீன்ஸ் சேர்த்துருக்கேன், அரை கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு காய்கறிகளை ஒரு நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். காய்கறிகள் வந்து கிரன்ச்சியாக இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அரை கப் அளவுக்கு முட்டைக்கோஸ், ஒரு அரை குடைமிளகாய் வந்து நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முட்டையை வந்து லைட்டாக பொறிச்சிட்டு சேர்த்துருக்கேன். ரொம்ப வந்து ஃப்ரை பண்ணிடக்கூடாது. இதே இதோட சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். காய்கறிகள் வந்து முட்டையோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மேகி மசாலா சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சாட் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இது வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிற ஒரு ஃப்ளேவருக்காக தாங்க சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட மேகி மசாலாவும் இல்லை சாட் மசாலாவும் இல்லை, அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துட்டு ஏற்கனவே வந்து 1 கப் அளவுக்கு ரைஸை நான் வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கேன். உப்பு போட்டு தாங்க வேக வச்சு எடுத்திருக்கேன். ஃப்ளேமில் உள்ள வச்சுட்டு வேக வச்ச சாதத்தை வந்து இதோட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சாப்பாட்டு அரிசியில் தான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணியிருக்கேன். எனக்கு என்னமோ வீட்டில் இருக்கக்கூடிய பொன்னி ரைஸில் செஞ்சால் தான் ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் பாஸ்மதி ரைஸ் அப்படி இல்லாட்டி சீரக சம்பா ரைஸில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த ரைஸை வந்து வதக்கி கொடுத்துக்கணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுன்னா. இது வந்து சைனீஸ் ஸ்டைல் இல்லாமல் கொஞ்சம் இந்தியன் ஸ்டைலில் நம்ம ஊர் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேகி மசாலா செய்து ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இது வரைக்கும் என்னுடைய பிளாக் சேனல் மிஸ்ஸஸ் லைஃப் ஸ்டைல் நீங்கள் பார்க்கலன்னா கீழே பின் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் வச்சு விட்ருக்கீங்க. ஏன்னா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்திலே பசிக்க ஆரம்பிச்சிடும். அவங்க வந்து 8:00 மேலே தான் வீட்டுக்கே வருவாங்க. சாலம் கொஞ்சமாக ஒயிட் ரைஸும் இது கூடவே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிறு சோயா பயிர், உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து மீல் மேக்கர் சேர்த்து போட்டு குழம்பு வச்சுருக்கேன். இந்த மாதிரி காம்பினேஷனில் நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சோயா பயிருக்கு பதிலாக நீங்கள் சுண்டல் அப்படி இல்லாட்டி பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். சோயா பயிரில் வந்து ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக வந்து எள்ள முறுக்கு வச்சு விட்ருக்கீங்க, என் ஹஸ்பண்டுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதுதான் எங்கள் வீட்டோட லஞ்ச். உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு குல்ஹோம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.